நம்பர் 9 ஹாரிங்டன் ரோடுக்கு போப்பா. ஆ இந்த வண்டி அந்த ரோடு பக்கம் எல்லாம் போகாது. அக்கா ரீட்டா அக்கா நினைச்சு தம்பி தவிப்பான்ல அவங்கிட்ட விளாண்டா பரவாயில்ல ஆண்டவங்கிட்ட விளாடுறீங்களே அதுல என்னடா தப்பு நம்ம ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறோம் அது நேர்ல சொல்ல முடியாது என்ன பண்றோம் அவங்க கிட்ட சொல்ல தோது படலனா இன்னொரு ஆள் மூலமா சொல்றோம் கரெக்ட் நம்ம ஒரு ஆள் அடிக்க நினைக்கிறோம் நம்மளால முடியாது என்ன பண்றோம் ஆளை வச்சு அடிக்கிறோம் கரெக்ட் அதே மாதிரி தான் கடவுள நேரா ஏமாத்த முடியுமா முடியாது கரெக்ட் அதுக்கு தான் வெள்ளையும் சொல்லி மாதிரி யாரு இவரு பாதிரியாரு ஆ பாதிரியார் இவரை வச்சு வேலையை முடிக்கிறோம் ஃபாதர் நாங்க இங்க இருக்கிறது என் தம்பிக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கோ தெரிஞ்சே ஆகணும் இல்லனா இந்த பாவிங்க எங்களையும் கொன்னுட்டு உங்ககிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு தப்பிச்சிருவாங்க கவலைப்படாதம்மா நாளைக்கு இந்த சர்ச்சில் ஒரு கல்யாணம் நடக்கும் கர்த்தர் வழிகாட்டு தோசியாகியவரை மணந்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீர்களா எஸ் ஐ அக்ரி தேவித்தாகியவரை மணந்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீர்களா ஐ டு ஒருவர் மீது ஒருவர் மீது அன்பு செலுத்தி அன்பு செலுத்தி நேசமுடன் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம் நேசமுடன் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம் இன்பத்திலும் துன்பத்திலும் இணைபிரியாமல் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம் இன்பத்திலும் துன்பத்திலும் இணைபிரியாமல் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம் ஆமென் ஆமென் I say to you,
who hears my word and believe in him, who sent me has everlasting life and shall not come into judgment but has passed from death into life. These things I have written to you who believe in the name of the Son of God, that you may know that you have eternal life and that you may continue to believe in the name of the Son of God. I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and dine with him and he with me. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth and it is in heaven. Mommy? Give us this day our daily bread. Mommy? And forgive us our debts. மகேஷ், நீ சர்ச்ச சுத்தி உங்க ஆளுங்களை வச்சிருக்க, ஆனா நாங்க சர்ச்சுக்குள்ளே எங்க ஆளுங்களை வச்சிருக்கோம். அங்க பாரு, உனக்கு ரெண்டு சாய்ஸ் சார். ஒன்னு, நாங்க இங்க இருந்து வெளியே போற வரைக்கும் உங்க ஆளுங்களை சும்மா இருக்க சொல்லு, இல்ல அவங்க கையில இருக்க துப்பாக்கி கீழே போட சொல்லு. இது ரெண்டுல எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. இத பாரு, நாங்க இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு சுத்தமான ஆளுங்களா மாறி இருக்கும். நீ திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணு வச்சுக்க, இங்க இருக்க எல்லாரையும் சுட்டுடுவோம். உங்க அக்காவை சுட்டுடுவோம், பத்தும் பத்தாதுக்கு அந்த குழந்தைய சுட்டுடுவோம். இதெல்லாம் எனக்கு தேவையா? நாங்க திரும்ப பாவம் செய்யணும், அதே ஃபாதர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கணும், இதெல்லாம் வேண்டாமா? நீ என்ன பண்ற, அந்த போலீஸ் துப்பாக்கி கீழே போட்டு சொல்லு. Drop the guns! Hey! அவர் சொல்லிட்டார்ல, ஏன் சும்மா நினைக்கிறீங்க? அந்த பொம்பளை கூட்டு வாங்கடா. What nonsense you are doing? நம்ம ஜிப்ல தப்பிச்சிட்டு போறானா பாத்து சும்மா இருக்கீங்க? வேணும் தான் சார் தப்பிக்க விட்டேன். வேணும்னா எதுக்கு? வாங்க சொல்றேன். நான் ஏன் அவங்களை தப்பிக்க விட்டேன்னு கேட்டீங்களே, இப்ப பாருங்க சார், நம்ம போலீஸ் ஜீப்ல ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸ் பிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ அது குற்றவாளிங்க போற ரூட்டை நம்ம கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். மேப்ப பாருங்க. ஹலோ, சித்தூர் போலீஸ் ஸ்டேஷன். யா, தட்ஸ் ரைட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்களை ஃபாலோ பண்ணுங்க. வெல் டன் மிஸ்டர் மகேஷ், வெல் டன். நீங்க ஒரு திறமையான போலீஸ் அதிகாரிங்கிறது எனக்கு தெரியும். இப்ப குற்றவாளிகளை பிடிக்கிறது மூலமா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரிய போகுது. குட் லக். ஆ
தலைவா நம்ம இடத்துக்கு போகாம இங்க இறங்கி என்ன பண்ண போறோம் அப்பா அம்மாவில விளையாட போறோம் என்னடே போலீஸ் ஜீப்ல நம்ம தப்பி விட்டுருக்கானா அதுக்கு என்னடா அர்த்தம் எலிய பிடிக்க எலி பொரியல வடைய வச்ச மாதிரி இந்த புளிய பிடிக்க கண்டிப்பா அந்த ஜீப்ல ஏதாச்சும் வச்சிருப்போம் அது நம்ம ரூட்டே காட்டி கொடுத்துரும் தலைவரே உண்மையிலேயே நீங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவர் நாடு நல்லா இருக்குது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன எங்க கொண்டு வந்திருக்கீங்க மைசூர் பிருந்தாவனத்துக்கு ஏமா உனக்கு தான் கண்ணே தெரியாது அப்புறம் திண்டிவனமா இருந்தானா திண்டுக்கலா இருந்தானா டேய் கூட்டு போங்கடா வாங்க டேய் வாங்கடா என்னாச்சு மகேஷ் சார் நம்ம டிவி மாடல கம்ப்யூட்டர் டிவைஸ் காட்டின இடம் இதுதான் அவங்க இந்த ஏரியாக்குள்ள தான் எங்கேயாவது இருக்கணும் நான் முன்னாடி போறேன் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க என்னை ஃபாலோ பண்ணீங்க ஓகே ஏடா சிரிச்ச சிரிக்கணும் தோணிச்சு சிரிச்ச அழுவணும் தோணா அழுவேன் அது என் இஷ்டம் போ இஷ்டமா இப்ப என் இஷ்டப்படி என்ன செய்ய போறோம் தெரியுமா நல்லா தெரியுமே எத்தனை சினிமால நான் பாத்துக்கிறேன் நைசா அந்த பொண்ணுங்க கைய அவுத்து விட்டு அவங்கள டான்ஸ் ஆட சொல்லுவேன் அதுங்க ஆடிக்கிட்டே உனக்கு தெரியாம எங்க கட்டெல்லாம் அவுத்து விட்டுறோம் அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னைத்தான் கூப்பிடுறான் டேய் யாருடா சாக போறவன் சந்தோஷமா நாலு வார்த்தை பேசிட்டு போட்டுமே சார் இவ்வளவு நேரமாச்சு இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் வரலையே அதான எனக்கும் புரியல ஹலோ எஸ் டிஜிபி ஹலோ 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 என்னாச்சு சார் சம்திங் ராங் ஹலோ வணக்கம்மா அழுக்கு தீர குளிச்சவனும் இல்ல ஆசை தீர தின்னவனும் இல்ல என்ன ஜெயிச்சவனும் இல்ல ஜெயிக்க போறவனும் இல்ல ஏன் சிரிக்கிற இல்ல ஜெயிச்சவனே இல்லன்னு சொல்றியே அத நினைச்சு சிரிச்சேன் ஓ உன் தம்பி நினைச்சு சொல்றியா அவங்க இருக்கிற பச்சா என்ன பிடிக்கிறத விட்டுட்டு ஒரு காடை குருவி கொக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கலாம் இல்ல அரசியல்வாதம் காக்கா பிடிச்சிருந்தா பெரிய பதவியாச்சும் கொடுத்துருப்பானுங்க ஆனா என்னால கொடுக்க முடிஞ்ச ஒரே பதவி சிவலோகம் என்ன எது சொன்னாலும் சிரிக்கிற உன்ன மாதிரி திமுரா பேசினவங்க எல்லாம் திசை தெரியாம அழிஞ்சு போனதை பார்த்த விடானா நீயும் அழியத்தான் போற புருஷ நெருப்புல எரிஞ்சு துடிக்க துடிக்க செத்த மாதிரி நீ சாகத்தான் போற சரிடா சரி சாம்பல் ஆகிற காட்சிய பாக்க குடுத்து வைக்கலனாலும் நீ துடிக்க துடிக்க சாகர சத்தத்தை கேட்கதானா போற கேட்கதான் போற அவங்களை தொட்ட அதுக்குள்ள என்ன அவசரம் நான் அவங்களை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னல அவங்க ஒரு குழந்தைக்கு தாயிடா மறந்தே போயிட்டேனே ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டேய் அம்மாக்கு ஏதாச்சும் ஆயி குழந்தை துடிச்சா நல்லா இருக்குமா இல்ல குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயி அம்மா துடிச்சா நல்லா இருக்குமா அம்மா துடிச்சா தான் சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகும் கரெக்ட் சரியா சொல்றல டேய் எதுக்கு நல்லா வெயிட் பண்றீங்க இதுக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுப்பேன்னு பாக்குறீங்களா ஆரம்பிங்கடா கண்ணு மட்டும் தெரிஞ்சிருந்தா உன் குழந்தை துடிக்கிறது நல்லாவே பார்த்திருக்கலாம் காத்திருக்கலாம் கேளு 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 செஞ்சிடாதீங்க
விடுங்களா அவனை. ஒருத்தன் பத்து பேர் அடிக்க தர்மம் இல்லடா. விடுதலை வா, இவனை நான் பாத்துக்கிறேன். தலை இருக்கும் போது வாழ ஆடுறதும் தர்மம் இல்ல. இவனை நானே தெரியும். Thank you.
இது பேர் என்ன? விரல். இது பேரு பஜூகா. சொல்லிட்டப்போ